ஒரு பர்சன் மட்டுமே அவங்க ரேப் பண்ணியிருந்தா இருக்கிறத காட்டிலும் அதிகளவு செமன்ட்ரைஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட் கம்மிங் அவுட் இஸ் அ கேங் ரேப் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அத்தனை பேர் வந்து போகிற இடத்துல இது நடக்குது அப்படின்னும் போது இது வந்து சம்திங் விச் வி கான் டைஜஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதனால தான் இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து இறங்கி போராடுறாங்க எவ்ரிடே டே நடக்கக்கூடிய நைட் டியூட்டிஸ் எவ்ரிடே பண்ணக்கூடிய விஷயங்கள் செமினார் ஹாலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றதுலாம் இட்ஸ் அ நார்மல் திங் அப்படி போது அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டர் நடந்துருக்குன்னா அது யாருக்கு வேணால் நடக்கலாம் இல்லையா நாளைக்கு நிறையா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ளஸ் ப்ரெஷர்ஸ்னால ஒவ்வொரு முறையும் எல்லாமே மாறி மாறி கடைசியில் ஸ்வீட் சைட்னு சொல்கிறதோ ஒன் பர்சன் கமிட்டட் ரேப்னு சொல்கிறதோ இட் மேக்ஸ் மோர் வெரி டிஸ்டர்பிங் அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம படிக்கவே முடியாத அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கிறது தான் இந்த ரேப் இந்த கொல்கத்தா ரேப்போட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கான ஒரு காரணமே அந்த பர்சனை பற்றி படிக்கும் போதாக தான் அந்த சிவிக் ஒர்க்கர் ஹூ அவரை பற்றி படிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து லைக் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது ரொம்ப வயலண்டான வீடியோஸை பார்க்குறது ரெகுலராக வச்சிருக்கிறது அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே வந்து அவரை பற்றி ரொம்ப அவரை வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறதாகவும் ரொம்ப டொமஸ்டிக்காக வயலண்டாக இருக்கிற பர்சனாகவும் தான் அவரை சொல்கிறாங்க ஃபோன் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் தான் எல்லாருமே நினைப்பாங்க பட் ஓவர் அடிக்ஷன் டு ஃபோன் நிறைய பேர் அந்த ஃபோனை ரெகுலராக பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அது வந்து அதுவே ஒரு வயலண்டான தாட்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் இந்த மாதிரி வயலண்டான ஃபோன் மூவிஸ் பார்க்குறதுன்றது நார்மலே கிடையாது அது வந்து சைக்கலாஜிக்கலாக அந்த பர்சன் வந்து அந்த மாதிரி ஒரு பிளஷர் வேணுன்ற ஒரு ஹலோ இப்போ வந்துட்டு பெண்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாக எல்லா ஒர்க்ஸும் வந்துட்டு பண்ணிட்டு வராங்க லைக் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறது அவங்க ஒர்க்கில் வந்துட்டு அவங்க சாதிச்சுட்டே வராங்க ஸ்போர்ட்ஸ்ல தேவை வினிங் மெடல்ஸ் அண்ட் எஜுகேஷன்லேயும் தேர் ஆல்சோ எக்ஸலிங் ஸோ இப்படி வந்துட்டு க்ரோ ஆகிட்டே வர ஸ்டேஜில் இந்த கொல்கத்தா டாக்டர் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் பற்றி கேட்டோடனே அவங்களுக்கு வந்துட்டு இந்த மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்கல்ல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க ஸோ இந்த கொல்கத்தா ரேப் கேஸ் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் ஸோ மெனி டைமென்ஷன்ஸ் இல்லையா ஸோ இதை நிறைய பேர் வந்து ஒரு டாக்டருக்கே இப்படி நடந்தால் எப்படி அப்படின்னு பார்க்குற ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒரு விமென்க்கு இப்படி நடக்கிறது அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா இது ஆல்ரெடி நம்ம நிர்பயா கேஸில் பார்த்துருக்கோம் நிறைய கேசஸில் பார்த்துட்டு தான் இருக்கும் ஈவன் க்ளோஸர் டு தமிழ்நாடும் நிறைய கேசஸ் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இந்த ரேப்பை அண்ட் ரேப்பை வந்து இந்த அளவுக்கு க்ரூசமாக கொண்டு போகிற டீட்டெயில்ஸ் இருக்கிறது வந்து நாட் ஓன்லி லைக் ஒரு ஒரு உமன்னு கிடையாது ஒரு சொசைட்டியாகவே லைக் இட் இட் கிவ்ஸ் எம் அஸ் கேர் இல்லையா அது ரொம்ப வந்து அவங்கள ஒரு பயப்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது பிகாஸ் இப்போவும் வந்து நிறைய சின்ன சின்ன ஊர்கள்லேருந்து இருந்து படித்து ஓகே ஒரு பெரிய ஆளாக வரணும் நிறைய ட்ரீம்ஸோட நிறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து டாக்டர் ஆகணும் இல்லை நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும் சிட்டிக்கு வந்து நான் வந்து படிக்கணும் அண்ட் பெரிய பெரிய விஷயங்கள் லைக் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற சின்ன சின்ன கிராம மக்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த இந்த மாதிரியான இவ்வளோ ஒரு குரூசமான ஒரு ரேப் கேஸ் பார்க்க போது எவ்வளோ ஒரு 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 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இது வந்து 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 சொசைட்டியில் பயத்தையும் தாக்கத்தையும் எதுவுமே தேவையில்லை நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க மனநிலைக்கு தள்ளக்கூடிய விஷயம் தானே லைக் நம்ம திரும்ப பல வருடங்கள் பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அண்ட் ஒரு சேஃப்டின்றது இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் எத்தனையோ கண்ட்ரீஸில் வந்து ஒரு லைக் ஈவன் கண்ட்ரிஸ் லை துபாய் அண்ட் திங்ஸ்ல தட் எந்த ஒரு விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த டைம்ல வேணாலும் விமென் வெளியில் போகலாம் தட் இஸ் ஆர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேர் தேவ் கம் ஃபார்வர்ட் ஆனால் இன்னும் இந்தியாவில் வந்து லைக் ஒரு சின்ன ஒரு நைட் ஷிஃப்டில் அதுவும் ஹாஸ்பிட்டல்குள்ளே ஒரு செமினார் ஹால்குள்ள இருக்க ஒரு டாக்டருக்கே வந்து ஒரு சேஃப்டி இல்லைன்னா தென் ஐ டோன்ட் நோ வேர் வி ஆர் இல்லையா ஆஸ் எ சொசைட்டி ஆஸ் ஆஸ் எ கண்ட்ரி நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கோன்னே தெரில ஏன்னா வி ஹாவ் மொபைல் ஃபோன் சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸோடு தான் போயிட்டுருக்கோம் பட் இந்த அளவுக்கு பேக்வேர்டாக வந்து ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது அண்ட் யாருக்குமே அங்கே தெரியல இட்ஸ் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்னொரு பொதுமக்கள் வந்து வந்து போகிற இடம் அது அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபங்க்ஷனிங்கான ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ட் இருக்கிறது ஒரு செமினார் ஹால் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு யூனோ இது ஒரு கண்ட்ரியை ஒழுக்கக்கூடிய ஒரு தான் அண்ட் நிறையா பெற்றோர்களை வந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஸோ அவங்க மனநிலையிலேருந்து பார்க்கும்போது நிறைய நேரங்களில் இனிமேல் விமனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது ஒரு தடையாக இல்லை ஒரு பயத்தினால் லைக் எதுக்கு போகணும் நீங்கள் சேஃபாக இருங்க ஏன்னா எவ்வளோ வருடங்கள் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு வந்து அந் வந்து வளர்த்து பாழாக்கும் இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் நடக்குது அதுவும் வந்து ஒரு சேஃப்டி அவங்க சேஃபாக இருப்பாங்கன்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் அனுப்புகிற ஒரு இடத்துல வந்து இவ்வளோ ஒரு கோரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து அடுத்து இருக்கிற ஒரு ஜென்ரேஷனை ரெஸ்ட்ரிக் பண்ணதான் செய்வாங்க எதுக்கு வேண்டாம் இங்கே படிங்க இந்த கிராமத்துலேயே படிங்க இல்லை இந்த இந்த அளவுக்கு போதும் மேரேஜ் பண்ணி அவங்க ஃபேமிலியில் செட்டில் ஆனால் போதும் இந்த மாதிரியான விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுல வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது சேஃப் கிடையாது நைட்டில் போகாதீங்க இந்த ட்ரெஸ் வேர் பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அதீங்க அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இனிமேல் அதிகரிக்க தான் செய்யும் ஒரு பயத்தினால ஸோ கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு சில சட்ட திட்டங்கள் நிறைய மாற்றங்கள் நம்ம சொசைட்டியில தேவை ஸோ யா ஸோ இப்போ இந்த ட்ரெயினிங் டாக்டருக்கு வந்துட்டு ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி குரூஸமாக வந்துட்டு ஷி வாஸ் மர்டர் ஸோ அந்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம் பிகாஸ் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு தேவர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இட் வாஸ் இஸ் டூ அதுக்கப்புறம் வந்து நோ இட்ஸ் ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்படின்றாங்க ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்குது ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஆப்பன்ட் ஸோ இந்த ட்ரெய்னி டாக்டரோட இந்த மர்டர் கேஸில் சி நாட்கள் ஆக ஆக இது நம்ம நிறைய கேஸஸில் பார்த்துருக்கோம் ரேப் அண்ட் மர்டர் கேஸஸில் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து பல வகையான ப்ரெஷர்ஸ்னால் நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்து மாற மா மாற்றங்களுக்குள்ளாகிறதும் அண்ட் நிறைய வந்து ஒப்பீனியன்ஸ் வந்து உள்ளே வர்றதும் அண்ட் இதில் ஃபேக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதும் இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் அது பொலிட்டிக்கலாக நிறைய நேரங்களில் டைல்யூட் பண்ணப்படுற ஒரு விஷயமாக தான் இதுவரைக்கும் நடந்த நிறையா கேசஸில் இரு அப்படி பார்க்கும்போது அப்கோர்ஸ் லைக் நிறைய இனிஷியலா வந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து இட் வாஸ் வெரி ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட் கேங் ரேப் அந்த மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்ஸ் வை சஜஸ்டிங் இல்லையா அது அமௌண்ட் ஆஃப் சீமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பின ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த ஐஸில் இருந்த அந்த கிளாஸ் துளிகளாக இருக்கட்டும் ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பஞ்ச் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கிளாஸஸ் உடைஞ்சு அவங்களோட கண் அந்த இடத்துல வந்து அது டெபாசிட் ஆகிருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஏற்பட்ட இன்ஜுரிஸ் லைக் தே சேட் சிக்ஸ்டீன் இன்ஜுரிஸ் இருந்தது அவங்க பாடியில் ஓவராலாக அண்ட் நிறைய ஃப்ராக்சர்ஸ் இருந்தது அண்ட் ஆல்சோ லைக் யூனோ செமன்ட்ரீஸ் இஸ் லைக் ரொம்ப ஒரு பர்சன் மட்டுமே அவங்கள ரேப் பண்ணிருந்தா இருக்கிறத காட்டிலும் அதிகளவு செமென்ட் ரேஸஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வர் கம்மிங் அவுட் சோ இட் லுக் இட் இஸ் அ கேங் ரேப் லைக் அதுல வந்து ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்குமான்னு தெரியல அண்ட் இப்போ வர ரிப்போர்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் மேனி பர்சன் இஸ் சிசிடிவில தேவாஸ் ஒன்லி ஒன் பர்சன் ரெக்கார்டுல அதுதான் நான் ஆக்சுவலி கேட்க வந்தேன் தென் ஒரு பர்சன் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க அந்த பர்சன வந்துட்டு புடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க பட் uh considering the semen uh, quantity

அண்ட் அவங்களுக்கு நடந்த இன்ஜுரி பார்க்கும் போது இட் இஸ் டெஃபினட்லி வெரி ப்ரூட்டில் ரேப் ரேப்யோ

ஸ்டேஜில் வர ஒரு விஷயம் இதெல்லாம் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா சி நாங்கள் படித்த இருந்தே வந்து இந்த மாதிரியான நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் அ வெரி காமன் thing ஏன்னா ஒரு டாக்டராக வந்து நம்ம படித்து வ வெளியில் வரதுன்றது இஸ் நாட் அ சிம்பிள் திங் இட்ஸ் நாட் லைக் நம்ம புக்ஸில் படிக்கிறோம் அண்ட் தென் போய் எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா ஸோ எந்த டைம் ஒரு சர்ஜரி இருந்தாலும் இன்டர்னாக இருந்தாலும் பிஜியாக இருந்தாலும் அந்த நேரங்களில் போக தான் செய்யணும் தியேட்டருக்கு போக தான் செய்யணும் ஒவ்வொரு பிளாக்கும் வேறு இடங்களில் இருக்கும் நடந்து போக தான் செய்யணும் சில நைட் டியூட்டீஸில் உங்களுக்கு ரூமில் போய் தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுன்ற அளவுக்கு டைம் இருக்காது அடுத்த கேஸஸ் இருக்கும் ப்ளட் பேங்க்ஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த இடத்துல நைட்டில் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பட் பேஷண்ட்டுக்காக நம்ம போய் பிளட் எடுத்து வரதான் செய்யணும் பேஷண்ட்டுக்காக நம்ம வந்து லைக் அவங்களுக்கு ஏதாவது லைக் யுனோ கால் போய் அட்டென்ட் பண்ணதான் செய்யணும் அந்த நேரத்துல நம்ம டைம் அண்ட் இதெல்லாம் பார்க்க முடியாது தான் சோ அப்போ இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லா இன்டர்ன் டாக்டர்ஸ் எல்லா போஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நைட் டியூட்டீஸ் அண்ட் ப்ரொலாங் ஷிப்ட்ன்றது எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் இன டாக்டர்ஸ் லைஃப் யூனோ சோ அவங்க ப்ரைவேட்ல பிராக்டிஸ் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல இருந்தாலும் சரி இட்ஸ் தி சேம் ஏன்னா தட் இஸ் வாட் இஸ் த டெடிகேஷன் தென் டாக்டர்ஸ் ஆஃபர் இல்லையா இப்போ இருக்க காலகட்டத்துலயும் லைக் நேரம் பார்க்காம இல்லை கிட்டத்தட்ட அவங்களோட பேஷன்ஸ்க்காக வந்து நிற்கிறது தான் இட்ஸ் ஆல்வேஸ் லைக் டிஃப்ரென்ஸ் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ம மற்ற யோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாேருமே இந்த செனானி உட்கார்ந்து வந்திருப்பாங்க பட் சில இன்ஸ்டியூஷன்ஸில் அஃப்கோர்ஸ் இதற்கான சேஃப்ட்டி ப்ரிக்காஷன்ஸ் இருக்க தான் செய்யும் சிசிடிவிஸ் இருக்கும் அங்கங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க ஸோ ஒரு சேஃப்டியும் பார்க்கும்போது எங்கே தான் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு டார்க்கான இடத்துக்கு போனாலும் இல்லை ஒரு பேசேஜை கிராஸ் பண்ணி போனாலும் வீனோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி இருக்குது அது நம்மளோட ஹாஸ்பிட்டல் நம்மளோட கால்

நார்மல் திங் அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரூட்டலான ஒரு மர்டர் நடந்திருக்குன்னா அது யாருக்கு வேணால் நடக்கலாம் இல்லையா நாளைக்கு அண்ட் ஸோ எல்லாருக்குமே அது ஒரு பதட்டத்தையும் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுலேருந்து வெளியில் வரதுக்கே இட் இல் டேக் சம் டைம் ஏன்னா எல்லோரும் கடந்து வந்த ஒரு பாதையோ இல்லை கடந்து போகிற ஒரு பாதையோ இது இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இட் இஸ் லைக் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் சினாரியோ அண்ட் வர ரிப்போர்ட்ஸ் அண்ட் இதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாமும் ரொம்ப டிலே ஆகும் பொழுதும் அதுவுமே ஒரு 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 சார்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணது ஏன்னா ஒரு ஒரு ஜஸ்டிஸ்ன்றது இட் ஹேஸ் டு பி சர்வ் குவிக்லி இல்லையா ஒரு பிரச்சனை அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் அட்லீஸ்ட் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காதுன்றது நம்மளுக்கு அது ஒரு 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 ரிலீஃபாக இருக்கும் பட் அதுவும் டிலே ஆகி நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்சஸ் ப்ரெஷர்ஸ்னால ஒவ்வொரு முறையும் எல்லாமே மாறி மாறி கடைசியில் சுயசைடுன்னு சொல்றதோ இல்லை வந்து ஒன் பர்சன் கமிட்டட் ரேப்னு சொல்கிறதோ இட் மேக்ஸ் நோ சென்ஸ் ஸோ அவங்களுக்கு நடந்த இந்த கொடூரமான விஷயம் சொல்லலாம் ஆக்சுவலி எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு வந்துட்டு சொல்லும் போதே ஒரு ஒரு மாதிரி இருக்குது பிகாஸ் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்கள லாஸ்ட் மினிட்ல அவங்க உயிர் போகும்போது அவங்க எவ்வளோ அந்த டார்ச்சரை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அவங்க உயிரிழ இழந்திருப்பாங்க ஸோ இது வந்துட்டு நடக்குது நடக்குதுன்னா அந்த பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க சைகோ தான் அது ஏன் அந்த சைகோ ஏன் வருது எப்படி அது வருது மேம் ஸோ இல்லை இந்த மர்டர் பற்றி சொல்லும் போது இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங் அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம படிக்கவே முடியாத அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கிறது தான் இந்த ரேப் இந்த கொல்கத்தா ரேப்போட ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கான ஒரு காரணமே ஏன்னா இவ்வளோ ப்ரூட்டல் மர்டர்ன்றது இஸ் நாட் நார்மல் அட் ஆல் அண்ட் அந்த பர்சனை பற்றி படிக்கும் போது அதான் அந்த சிவிக் ஒர்க்கர் ஹூ கமிட்டட் திஸ் க்ரைம் அவரை பற்றி படிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் வந்து லைக் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள்

நிறைய வீடியோஸ்ல நானுமே சொல்லியிருக்கேன் லைக் பார்னோட இன்ஃப்ளுவென்சியும் ஸோ பார்ன் வீடியோஸ் பார்க்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்தான் எல்லாருமே நடப்பாங்க பட் ஓவர் அடிக்ஷன் டு பார் நிறைய பேர் அந்த பானை ரெகுலராக பார்க்கும் பொழுது இட் கிரியேட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அது வந்து அதுவே ஒரு வயலென்ட்டான தாட்ஸை இன்டியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலயும் இந்த மாதிரி வயலன்ட்டான பாண் மூவிஸ் பார்க்கறதுன்றது நார்மலே கிடையாது அது வந்து சைக்கலாஜிக்கலாக அந்த பர்சனை வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளெஷரபிள் அந்த மாதிரி ஒரு ப்ளெஷர் வேணுன்ற ஒரு பட்டத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உடையது ஸோ பான் அடிக்ஷன் இஸ் வெரி வெரி சீரியஸ் ப்ராப்ளம் அண்ட் அவரோட அவரை பத்தி வெளிவந்த இருக்கட்டும் இல்ல அவரை பத்தி இந்த இருக்கட்டும் தோஸ் ஆர் மென்ஷன்ட் அதெல்லாம் வந்து இப்படி அந்த மாதிரி வீடியோஸ் அவங்களோட ஃபோன்லேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது வெரி டிஸ்டர்பிங் இந்த மாதிரி ஒரு பர்சனை ஒரு சிவிக் ஒர்க்கர்னு எடுத்து உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அலவ் பண்ணுறதுன்றது அடுத்து ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் ஸோ என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் வச்சுருக்காங்க ஒரு பர்சன் ஒர்க்கர்ஸ் உள்ளே கொண்டு வராங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் இருக்கணும் இல்லையா அவங்கள கரெக்டாக ஸ்க்ரீன் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எப்படிப்பட்ட என்ன அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்து தான் யூஸ்வலாக அலவ் பண்ணுவாங்க இனி ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லை இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பிங்கான சைக்கலாஜிகலி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டிஸ் வந்து சிவிக் ஒர்க்கர்ஸாக உள்ளே அனுப்புறதுன்றதே என்னென்னு புரியல அண்ட் அந்த கண்டிப்பாக ஒரு சைக்கோத்தனம் இருக்க தான் செய்யும் அது ஒரு சைக்காட்டிக்கான ஒரு அவுட் ரேஜா தான் இருந்திருக்கணும் ஏன்னா அப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு ப்ரூட்டலா ஒரு ரேப் அண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் அதே இடத்துக்கு அகைன் திரும்ப பேக் அப்படின்ற மாதிரிலாம் சில ரிப்போர்ட்ஸ் இருந்தது பட் அதுக்காக அதுலேருந்து இதுலேருந்து ஒரு வெளியில் வர ஸோ பொலிட்டிக்கலி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது அப்போ அவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க அதனால இந்த கிரைம் கமிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப்டான சினாரியோ வச்சு அவங்களால ஒரு கேஸ்ல இருந்து வெளில வர முடியும் பட் இது அப்படி கிடையாது இந்த ஒரு செக்ஷுவலி டீவியன்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி செக்ஷுவலி டீவியன்ட் பிஹேவியர் இருக்கிறவங்க இந்த மாதிரி கிரைம்ஸ் கமிட் பண்ணும்போது போது கண்டிப்பாக அதற்கான அதிகபட்ச தண்டனை இருக்க தான் செய்யணும் அது இட் 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 கேனாட் பி கம்பேர்ட் டு மென்டலி டிஸ்டர்ப் ஸ்டேட் அப்படி இருக்கக்கூடாது இப்போ வந்துட்டு இந்த நியூஸ்லாம் கேட்டு இப்போ நம்மளுக்கே வந்துட்டு பேசும்போது நம்மளே சொல்லிக்கிற அந்த மாதிரி எனக்குமே டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் வந்துட்டு மற்ற டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் வந்துட்டு அது ஆப்வியஸ்லி ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க வந்துட்டு நைட் ஷிஃப்ட்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது போகணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க யோசிக்க கூடாது அவங்க வந்துட்டு ஒர்க் வந்துட்டு தைரியமா வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஏதாவது கவுன்சிலிங் நீங்க கண்டிப்பா ஏன்னா வந்து லைக் சி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அதாவது ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் போதே வெறும் டே ஷிஃப்ட் தான் பண்ணுவோம் இல்லை வந்து வெறும் இந்த ஷிஃப்ட் தான் பண்ணுவோன்னு யாருமே அவங்களை வந்து அந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணவே முடியாது ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் அப்படிதான் ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரூமில் ஸ்டே பண்ணதான் போகிறாங்க அவங்கள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்டர் பண்ணி தான் ஆகணும் நர்ஸஸ் இருக்கணும் டாக்டர்ஸ் இருக்கணும் ஏனோ மற்ற ஸ்டாஃப் இருக்கணும் இருந்தால் தான் பார்த்துக்க முடியும் இல்லையா ஸோ யாராலையுமே அந்த மாதிரி ஒரு டைமிங் செட் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது யாருமே வந்து இல்லை நாங்கள் இனிமேல் வர மாட்டோம்னு சொல்கிற அந்த மென்டாலிட்டியோட ஒரு பயத்தோடு அவங்களோட ஒர்க்கை பண்ணுவாங்க அப்படின்றது தான் இன்னும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் டாக்டர் கம்யூனிட்டிலே எத்தனை பேர் இதை இதை வாய்ஸ் அவுட் பண்ணாங்க எவ்வளோ டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணாங்க ஒரு ஒன் வீக் இப்போ வரைக்கும் இன்னும் இது இது இன்னும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அவ்வளோ டிஸ்டர்பிங்கான ஒரு தகவல் அதில் வந்து டீட்டெயில்ஸ் அண்ட் அது பண்ணப்படுற அந்த ஜஸ்டிஸ் சினாரியோ எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது ஈவன் சீனியர் டாக்டர்ஸே நிறைய பேர் தே நீட் கவுன் தே நீட் லைக் ஒரு ஒரு பிரேக் லைக் புக்ஸ் ரீட் பண்ணுறதோ இல்லை கவுன்சிலிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதோ தே வாண்ட் டு காம் தெம்செல்ஸ் அவங்களே அந்த மாதிரி தான் வந்து ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க இது டாக்டர்ஸ்க்கு தான் நடக்கணும் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு விமன் இல்லையா அவங்க ஒரு விமன் அண்ட் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு பயத்தை தான் அது கொடுக்குது ஏன்னா நம்ம ரொம்ப அது வந்து டாக்டர்னு ஒரு 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 செக்மெண்ட்குள்ளே கொண்டு போகாம இது நிர்பயாக்கு நடந்தப்போ அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை தான் உண்டாக்குச்சு எல்லா ஏன்னா ஓவரால் கண்ட்ரிலே எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க ரொம்ப அன்சேஃபாகவும் என்ன ஒரு ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணி போக முடியாதா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பதட்டத்தையும் ஒரு ஃபியரையும் ஒரு ஒரு செக்யூரான ஃபீலிங்கே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடுது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போவும் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க ஆல் ஒர்க்கர்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு நம்ம இங்கே வந்து வி கிவ் கவுன்சிலிங் அண்ட் கவுன்சிலிங்கன்றதை தாண்டி ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன மாதிரி சேஃப்டி ப்ரிக்காஷன்ஸ் என்ன பண்ணணும் இன்னும் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் அந்த மாதிரி மாதிரிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறது ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி லைக் இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள எஜுகேட் பண்ணி இன்னும் எம்பவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக வி ஆர் டூயிங் அண்ட் சில பேர் ரொம்ப டிஸ்டர்பாக

கண்டிப்பா ஓகே ஸோ இது வந்து நீங்க நான் உங்க உங்க கூட ஒர்க் பண்ற நர்சர்ஸ் மற்ற டாக்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு நீங்க கொடுக்குற கவுன்சிலிங் சஜஷன் இதே காமன் விமன் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் கொடுப்பீங்க லைக் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க வெளியே வரணும் இல்லாட்டி அவங்களே சேஃப்கார்டு பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம் ஸோ எப்படின்னா வந்து இது எப்படி வந்து ஒரு ஒரு தனி பர்சனுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது எனக்கு தெரியல ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸஸ் நல்லா போடணும் நீங்கள் வந்து லைக் யூனோ கரெக்டான டைமுக்கு டிராவல் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் இவங்களோட பேசக்கூடாது இப்படின்ற மாதிரி தான் நிறைய நேரங்களில் ஒரு கட்டு கட்டுப்பாடுக்குள்ள வந்து பெண்களை திணிக்கிறாங்க இல்லையா இதை நீ பண்ணாத அதை பண்ணாத இங்கே போகக்கூடாது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அப்படி கிடையாது ஒரு கண்ட்ரி ஒரு ஒரு இடம் அப்படின்னா அதற்கேற்ற வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த சேஃப்டியை ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் என்ஷூர் பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் வி ஆர் லிவிங் இன் அ கண்ட்ரி ஒரு ஒரு நாடுனால் அந்த நாட்டில் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஒரு கவர்னன்ஸ் இருக்குது ஸோ அவங்க அந்த சேஃப்டியை பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் பெண்களாக இருந்தாலும் இல்லை மற்றவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மெஷர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ டாக்டர்ஸ்னால் அந்த இடத்துல இருக்க வேண்டிய சீனியர் பர்சன் அந்த ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி என்ஷோர் பண்ணும் ஸோ இது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சேஃப்டின்றது இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சொசைட்டி ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஸ் அ கண்ட்ரி இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து ஒரு தனி மனித பிரச்சனையாகவோ இல்லை அவங்க சேஃபாக இருந்திருக்கணும் அவங்க வந்து இப்படி இருந்திருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது கிடையாது இட்ஸ் இட்ஸ் ஓவரால் நீ எல்லா இடத்துலையும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருந்தேனா ஏதாவது ஒரு பாயிண்டில் இது கேப்சர் ஆயிருக்கும் அண்ட் இதை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு கட்டு கட்டுப்பாடுகள் இல்லை அந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை அப்படின்றது தான் ப்ராப்ளம் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிரைம்ஸ் கமிட் ஆகாது இல்லை இன்னும் நிறையா கண்ட்ரீஸில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட்ஸ் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கமிட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க இல்லை அட்லீஸ்ட் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இடங்களில் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் கரெக்டாக இருக்குது சிசிடிவி செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஏன்னோ ஏன்னோ அந்த மாதிரி ப்ராப்பரான ரொட்டேஷன்ஸில் எல்லாமே போயிட்டுருக்கு உள்ளே வர்றதுக்கு செக்கிங் வெளில போகிறதுக்கு செக் பாயிண்ட்ஸ் எல்லா இடங்களும் கம்ப்ளீட்லாம் மானிட்டர்டாக இருக்குதுன்னா அப்போது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு டாக்டர்ஸ்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நைட்டில் இருக்கும் போது இன்னும் என்ன கூடுதல் தேவைகள் இருக்குது அவங்களுக்கான ரூம்ஸ் கரெக்டாக இருக்கிறது அந்த ரூம்ஸ் கரெக்டான இடங்கள்ல பிளேஸ் பண்ண படுறது ப்ராப்பரான வெல்ட் காரிடோர்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு கரெக்டான டைமிங்ஸ் கால் கால் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்பரா இருந்திருந்தா இத கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணிருக்கலாம் ஸோ இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா அதை செட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது எத்தனையோ கண்ட்ரீஸ்ல இல்லாம தானே இருக்கு ரேப் அண்ட் பெண்களுக்கான சேஃப்டின்றது ரொம்ப அதிகமா இருக்க கண்ட்ரிஸ் பார்க்க தான் செய்கிறோம் ஸோ அப்போ நம்மளால் அதை எண்டியாலையும் பண்ண முடியணும் அண்டு பண்ணணும் அப்படின்றது தான் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் தேங்க் யூ வெரி மச் மேம் நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க நான் த சேம் டைம் நானுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சொல்கிறதுலேருந்து லைக் இட்ஸ் நாட் தனி மனித பிரச்சனை கிடையாது அண்ட் ஜஸ்டிஸ் டிலேடஸ் ஜஸ்டிஸ் டி நைட் இது எல்லாமே வந்துட்டு எல்லாேரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பீப்புள் ஷுட் ஒர்க் அண்ட் பீப்புள் ஷுட் லிவ் ஸோ தேங்க் யூ வெரி மச் மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ